Hi friends, welcome back to RJ channel. இன்னைக்கு நம்ம டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா actually இன்னைக்கு டேட் என்ன? ஜூலை 10. ஆமாங்க. இன்னைக்கு நம்ம ஹிஸ்டரியில நடந்த ஃபேக்ட்ஸ் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுல நான் ஒரு ஃபேக்ட்ஸ் எடுத்து அத பத்தின ஃபுல் டீடைல்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். சோ இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா பிரிட்டன்ட்ட இருந்து அவங்களோட இன்டிபெண்டன்ஸை வாங்குறாங்க பஹாமா. பஹாமான்றது வேற ஒண்ணும் இல்லங்க, அட்லாண்டிக்ல உள்ள ஒரு கண்ட்ரி. சோ அந்த கண்ட்ரி வந்துட்டு அந்த கண்ட்ரியில் வாழ்கிறவங்க வந்துட்டு 95% வந்து கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்ணுறவங்களா தான் இருக்காங்க. ஸோ இந்த கண்ட்ரியோட பிரைம் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹியூபர்ட் மினஸ். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எதை பற்றினு பார்த்தீங்கன்னா ஸ்டோட்கே இன் எக்ஸ்மஸ். இந்த ஐஸ்லாண்டில் இருக்கிற வாட்டர் வந்து போட்டிங் அண்ட் சைலிங்க்கு ரொம்ப ஏற்றதாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நம்ம இன்றைக்கி இந்த பஹாமஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம்ல, இந்த கண்ட்ரியில் மோஸ்ட்லி இந்த மாதிரி ஸ்பேசஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐலாண்ட், சாண்ட் பீச்சஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு டைவிங்குரிய பிளேசஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்போர்ட் ஃபிஷிங் அந்த மாதிரி சில ஸ்போர்ட்ஸ் இருக்கும். ஸோ பைரேட் ஃபோர்ட்ஸ், கேவ் டைவிங் இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அட்லாண்டிஸ் பாரடைஸ் ஐலாண்ட். இந்த பாரடைஸ் ஐலாண்டில் சால்மன் பிங்க் ஹோட்டல் அப்படின்ற ஒரு ஹோட்டலில் அட்லாண்டிஸோட புராண கதைகளை திருப்பி க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க, அதாவது ரீக்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. என்னென்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் காம்ப்ளெக்ஸ், ஃபிஷரிஸ் அண்ட் வாட்டர் பார்க்ஸ் இந்த மாதிரி சில விஷயங்களை ரீக்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இது ரொம்பவுமே நல்ல விஷயம்னு நினைக்கிறேன். செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரிஸ்டைன் ஒயிட் சாண்ட் பீச்சஸ் அண்ட் பிங்க் சாண்ட் பீச்சஸ். இங்கே நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருந்தேன், பீச்சஸ் இந்த மாதிரி ஐலாண்ட் இந்த மாதிரி நிறைய பிளேசஸ் இருக்கும். ஸோ அதில் ஒயிட் சாண்ட் பீச்சஸ்க்குரிய பெருமை என்னென்னு பார்த்தீங்கன்னா நாசாவில் இருக்கக்கூடிய அஸ்ட்ரானட் ஒருத்தர் ஸ்காட் கிளீன்றவர் பஹாமா பிளேஸ் எப்படி வந்துட்டு, அதாவது பஹாமா ஐலாண்டை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா த பியூட்டிஃபுல் பிளேஸ் ஃப்ரம் ஸ்பேஸ், அதாவது விண்வெளியிலேருந்து பார்க்குறப்ப ஒரு ரொம்ப அழகான பிளேஸ் இதுன்னு பார்த்தீங்கன்னா பஹாமான்னு சொல்லியிருக்காரு. இட்ஸ் ஆக்சுவலி அட்ராக்டிவ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பஹாமாவில் இருக்கக்கூடிய ஐலாண்டோட ஒரு ஸ்பெஷாலிட்டி தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ வந்து ஒரு ஸ்பெஷல் திங் இருக்குது, த ஸ்விம்மிங் பிக் ஆஃப் எக்ஸ்மஸ், அதாவது நம்ம அந்த ஐலாண்டில் போட்டிங் போகிறப்ப நம்மளை சுற்றி பல பன்னிகள் வந்துட்டு மிதந்துகிட்டு இருக்கும். அதை வந்துட்டு அதாவது இந்த ஐலாண்டை வந்து பிக் ஐலாண்ட்னு சொல்கிறாங்க. இந்த ஐலாண்ட் ஆக்சுவலாக அன்இன்ஹாபிட்டேட்டட்னு சொல்கிறாங்க. ஏன்னா அன்இன்ஹாபிட்டேட்னா மக்கள் வந்து வசிக்காத இடம்ன்றது தான் அன்இன்ஹாபிட்டேட்டட். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ். நெக்ஸ்ட் என்ன சொல்லணும்னு நினச்சின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டாஸ்டிக் சுர்பா, டைவிங் அண்ட் ஸ்னோர்லிங் இது மெயினாக ட்ராவலர்ஸ்க்கு ஏற்ற இடம்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா டைவிங் இன்ஸ்பிரேஷன் இருக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் இது வந்து ரொம்பவுமே இம்பார்ட்டண்டான விஷயம். கிறிஸ்டோஃபர் கொலம்பஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவர் ஃபஸ்ட்டு பஹாமாவை வந்து லேண்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லைங்க, சீ ஃபுட்டில் ஆரம்பித்து ஸ்போர்ட் ஃபிஷிங், போன் ஃபிஷிங், பைரேட் போர்ட்ஸ், கேவ் டைவிங், கோகோனட் ஸ்கல்ச்சர்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த கண்ட்ரிக்கு ரொம்ப அழகு சேர்க்குதுன்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.